per square feet realtors, please contact us for all your property maintenance and services. விருதுநகர் சீனிவாசன் கிட்ட காமராஜர் தோத்து போனார். காங்கிரஸுக்கு காணாம போச்சு. எப்போ காங்கிரஸை ஒழிப்பதான் என்னுடைய வேலைன்னு பெரியார் சொன்னார். காங்கிரஸை எழுத்து ஒழிச்சது தான் அண்ணா பண்ணார். 67 காங்கிரஸை எதிர்ப்பதற்கு ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி சேர்த்துட்டார் அண்ணா. இல்லை, காங்கிரஸுக்கு எந்த அதிகாரமும் காங்கிரஸ் தலைமை கொடுப்பதில்லை. ஆனால் அண்ணாமலைக்கு அனைத்து அதிகாரம் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு டாக்டர் தொல் திருமாவளவன் அவரோட பிறந்த நாள். தலித் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்த அரசியல்வாதி. ஆனால் இன்னும் கூட சமூக நீதி பேசுகிற ஒரு அரசியல்வாதி கூட அவரை அங்கீகரிக்க தயங்குறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தலித்து மக்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான் எல்லா தலைவர்களுடைய நோக்கம். பெரியார் வந்து போட்ட விதை தான் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் நீங்கள் அந்த மரம் தான் இவர்களுக்கு பலன் கொடுத்து கொண்டு இருக்கு. இப்போ அப்படியே தாண்டி பார்க்கும்போது பாமக வந்து திமுகவோட கூட்டணி சேரும்னு நினைக்கிறதாகவும், திமுக வந்து விசிகே கட்சியை வந்து கல்டிவிடுறன்னு நினைக்கிறதாகவும் பேசிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளில் வந்து கிளம்பிக்கிட்டே இருக்கே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது பாமக தரப்பு இந்த சர்ச்சைகளை தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. பாமக உள்ள திமுக கூட்டணிகள் வந்தால் திருமாவளவன் தனித்து விடப்பட வேண்டும் என்பது தான் நிறைய பேருடைய ஆசை. காதல் மனம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை, மாநில அரசு வேலை, மத்திய அரசு வேலை சொல்லுங்க. வைரமுத்த ஒரு அடிப்படை முட்டாள். வைரமுத்த வந்து ஒரு தமிழ் வியாபாரி. வைரமுத்த வந்து முழுக்க முழுக்க சனாதன ஏஜென்ட். காங்கிரஸ் கிட்ட வருவோம். காங்கிரஸ் தலைவர் கேஎஸ் அழகிரியை வந்து மாற்றப்போவதா ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு, அது வந்து உண்மையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கேஎஸ் அழகிரியை மாற்றுவது என்பது காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும். காங்கிரஸ் தலைமை இன்னொரு அழகிரியை நாளைக்கே போட்டுருவான். இது ஒரு பெரிய செய்தியா இல்லை? அழகிரி போனா என்ன? இல்ல, இப்போ என கேட்டா காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக முதலமைச்சர் தான், திமுக தலைவர் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் காமராஜாலேயே இங்கே காப்பாற்ற முடியாமல் காமராஜே தோத்து போனார். விருதுநகர் சீனிவாசன் கிட்ட காமராஜே தோத்து போனார். காங்கிரஸு காணாமல் போச்சு. எப்போ காங்கிரஸை ஒழிப்பதான் என்னுடைய வேலைன்னு பெரியார் சொன்னார். காங்கிரஸை எழுத்து ஒழிச்சது தான் அண்ணா பண்ணார். 67 காங்கிரஸை எதிர்ப்பதற்கு ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி சேர்த்துக்கிட்டார். அண்ணா ஜனசங்கத்தை சேர்த்துக்கிட்டார். ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்தை நான் சொல்கிறேன். உன்னை எல்லாம் சொல்லுவோம். ஆர்எஸ் எங்கேயா சேர்த்தா இருக்கும்? ஜனசங்கம் ஆர்எஸ் ரெண்டு ஒன்று தானே, முகமூடி தான் வேறு, எல்லாம் காவி தானே. ராஜாஜி சேர்த்துக்கிட்டார். எல்லாம் குலக்கல்வி போய் செய்யுங்கடா, மணாளுடன் போய் மணாளுங்கடா, மண்பானை செய்கிற மண்பானை செய்ய, சவரம் செய்யணும் சவரம் செய்ய போட அவன் பையன். இப்படி சொன்னவர் யார்? ராஜாஜி. அந்த ராஜாஜி அண்ணா சேர்த்துக்கிட்டார். எதுக்கு? காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு. அண்ணா செத்த உடனேயும் 71 கருணாநிதி காங்கிரஸே சேர்த்துக்கிட்டார். காங்கிரஸையே சேர்த்துக்கிட்டார். அன்றிலிருந்து இன்று வரையே காங்கிரஸுக்கு தலைவர் யாருன்னா கருணாநிதி தான். கருணாநிதி செத்து போனவரும் இப்போ ஸ்டாலின் தான் காங்கிரஸ் தலைவர். அழகிரியெல்லாம் போகிற போக்கில் வந்துட்டு போகிறவரை தவிர காங்கிரஸை பொறுத்தவரை தனியார் நின்று கவுன்சில் கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில். ஆனால் திமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் எம்பி ஜெயிப்பான், எம்எல்ஏ ஜெயிப்பான். இதுதான் அரசாங்கம் தவிர தனியாக நின்று மூப்பினார் காலத்திலையும் ஜெயிக்க முடியல, காமராஜர் காலத்திலையும் ஜெயிக்க முடியல. சும்மா பேருக்கு தான் இந்த தலைவர்ன்றது, அந்த அழகிரின்றது பேருக்கு, அது மாத்தினா மாத்தாட்டி என்னன்ற மாதிரி இருக்குது. லெட்டர் பேர் தான் அழகிரி. அழகிரி கிட்ட பெரிய தொண்டன்லாம் கிடையாது, யாருக்கிட்டையும் தொண்டன் கிடையாது. காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி காணாமல் போச்சு, சிபிஎம் சிபிஐ அதே போல் காங்கிரஸும் காணாமல் போச்சு. திமுக அண்ணா திமுக தோளில் ஏறி சவாரி பண்ணணும் இதுதானே தவிர, காங்கிரஸ் வாக்கு வங்கியெல்லாம் சரிந்து போய் அண்ணா காலத்திலே அழிஞ்சு போச்சு. இப்போ அப்படி பார்க்கும்போது பாஜக தலைவர்களும் நிறைய பேர் மாறுறாங்க, காங்கிரஸ் தலைவர்களும் நிறைய பேர் இப்படி மாறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பாஜக தலைவர்களை மட்டும்தான் இந்த மீடியா வந்து பேசுகிறாங்க, இந்த மீடியாவில் வந்து தெரிகிறாங்க, வராங்க, போகிறாங்க. இந்த காங்கிரஸ் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்களே, அது எப்படி? இல்லை, காங்கிரஸுக்கு எந்த அதிகாரமும் காங்கிரஸ் தலைமை கொடுப்பதில்லை. ஆனால் அண்ணாமலைக்கு அனைத்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக
இன்னொரு கமலாலயம் எங்கே இருக்குன்னா ஆளுநர் மாளிகையிலும் செயல்படுது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் நியமன தலைவர்கள் தான். இவர்கள் திமுகவை எதிர்த்து அண்ணாதிமுக அரசியலே பண்ண முடியாது. அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் நாக்பூருடைய முழுமையான ஆதரவு இருக்குது. அதனால் அவரை மோடி அமித்ஷா கூட கட்டுப்படுத்த முடியாது. திமுகவை குடைச்சல் கொடுக்கணும், திமுகவை அந்நியப்படுத்தணும், திமுகவை நீங்கள் இல்லாத தமிழ்நாடாக மாற்றுவதற்கு காங்கிரஸில் அப்படி யாருமே எந்த அதிகாரமும் கொடுப்பதில்லை. அதனால் தெரிவதில்லை. இன்றைக்கி டாக்டர் தொல் திருமாவளவன் அவரோட பிறந்தநாள். தலித் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்த அரசியல்வாதி. ஆனால் இன்னும் கூட சமூக நீதி பேசுகிற ஒரு அரசியல்வாதி கூட அவரை அங்கீகரிக்க தயங்குறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தலித்து மக்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான் எல்லா தலைவர்களுடைய நோக்கம். அதிகாரம் தன்னிடமே குவிந்து கிடக்க வேண்டும். தலித் மக்களுக்கு அதிகாரம் போய் சேர்ந்து விடக்கூடாது. அதனுடைய விளைவு தான் நான்கு நேரிய பள்ளி மாணவன் அருவாள் வெட்டு, வேங்கை வயல் மலம் கிடப்பு, திரௌபதி அம்மன் கோயில் பூட்டு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். காரணம், தலித் மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நீங்கள் தேவேந்திர குல வேளாளராக இருந்தாலும் சரி, அல்லது தலித் மக்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட அருந்ததியர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கான எந்த அங்கீகாரமும் கொடுத்து விடக்கூடாது. சனாதன அரசியல் தான் நீங்கள் திராவிட இயக்கங்களை பெரியாரை தவிர்த்து, பெரியார் வந்து போட்ட விதை தான் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அரசியலாக நீங்கள் அந்த மரம் தான் இவர்களுக்கு பலன் கொடுத்து கொண்டு இருக்கு. திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்கு இவங்க ரெண்டு பேருமே சமரசம் செய்து கொண்டார்கள். யாரோட? சனாதனத்தோடு. ஆனால் சனாதனத்தோடு எந்த சமரசம் செய்து கொள்ளாத தந்தை பெரியாருடைய பெயரை சொல்லி அதிகார நாற்காலிக்கு வருவதற்கு மட்டுமே பெரியாரை பயன்படுத்துகிறார்களே தவிர, நீங்கள் மோசடிக்காரன் அண்ணா, மோசடிக்காரன் கருணாநிதி ரெண்டு பேருமே பெரியாருக்கு துரோகம் செய்த மிகப்பெரிய குற்றவாளிகள். சனாதன எதிர்ப்பாளராக இருந்து பல பேர் ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டான். சாதி ஒழிப்பு மாநாடு, சாதி ஒழிப்பு போராட்டம், சாதி ஒழிப்பு சிறை நிரப்பு வாழ்க்கையே வாழ்ந்தவர் தந்தை பெரியார். இவர்கள் வந்த பிறகு சிறை பக்கம் போகிறதே இல்லை. எதுக்கு போகிறான் சிறை பக்கம்? அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ந்த வழக்கில் சிறைக்கு போகிறான். அண்ணாத்துறை தம்பியும் கருணாநிதி தம்பியும். அப்போ எப்படி சனாதனத்தை ஒழிக்க முடியும்? சனாதனத்தோடு சமரசம் செய்து கொண்டவர்கள் இந்த திராவிட கட்சியினர், திராவிட அதிகார மையங்கள். இப்போ அப்படியே தாண்டி பார்க்கும்போது பாமக வந்து திமுகவோட கூட்டணி சேரும்னு நினைக்கிறதாகவும், திமுக வந்து விசிகே கட்சியை வந்து கழட்டி விடுறன்னு நினைக்கிறதாகவும் பேசிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சர்ச்சைகளில் வந்து கிளம்பிக்கிட்டே இருக்கே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது பாமக தரப்பு இந்த சர்ச்சைகளை தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. திமுகவை பொறுத்தவரை பாமக செய்து, ஆமாம், பாமக ஆதரவாளர்கள் திமுகவிலிருந்து செய்யலாம். ஜெகத்ரட்சகன், துரைமுருகனை போன்ற பாமக நலம் விரும்பிகள் இதை செய்கிறாங்க. ஆனால் பாமகவை திமுக கூட்டணியில் சேர்த்து கொண்டால் சிறுத்தைகள் வெளியேறி விடுவோம், பாஜக பாமக இல்லாத கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம்னு நீங்கள் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமாவளவன் வெளியே போயிடுவார், திருமாவளவன் வெளியே போனால் நீங்கள் பிஜேபி இல்லாத கூட்டணினா அண்ணாதிமுக பிஜேபியோடு இருக்கு, பாமக உள்ள திமுக கூட்டணிகள் வந்தால் திருமாவளவன் தனித்து விடப்பட வேண்டும் என்பது தான் நிறைய பேருடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமானால் திருமாவளவன் வெளியே போனால் திமுகவுக்கு வட மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி வரும் என்பது திமுகவுக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால் இந்த சர்ச்சை கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இப்போ திமுக வந்து விசிக்க திருமாவளவன் கட்சி வந்து கழட்டிவிடணும்னு நினைக்கல, வாய்ப்பே இல்லை. ஆனால் வதந்திகளை திமுகவில் இருக்கக்கூடிய பாமக விசுவாசிகள் இதை திட்டமிட்டு செய்கிறார்கள். இப்போ வந்து நாங்குநேரில் நடந்த சம்பவத்தை குறித்து கவிஞர் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, மதம் மாறுறது போன்ற
சாதி மாறுறதுலேயும் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதை நிறைய பேர் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறாரு இல்லை, வைரமுத்த ஒரு அடிப்படை முட்டாள், வைரமுத்த வந்து ஒரு தமிழ் வியாபாரி, வைரமுத்த வந்து முழுக்க முழுக்க சனாதன ஏஜெண்ட். அதாவது சாதி ஒழிப்பு என்பது மிக எளிதானது. வைரமுத்து அதுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது மனைவி வீட்டில் முதல் மனைவியை அடித்து விரட்டி விட்டு விட்டு ரெண்டாவது மனைவி வீட்டில் உட்கார்ந்துட்டு கவிதை எழுதுகிற வைரமுத்தனுக்கு இதை பற்றி மிக தெளிவாக தெரியும். சாதி ஒழிப்பு ஒன்றுமே இல்லை. கலப்பு மனத்தை ஆதரித்தால் சாதி ஒழிஞ்சு போயிடும். கலப்பு மனம் செய்தால் ஆணவ கொலை வெட்டப்படுகிறான். உடுமலைப்பேட்டையில் கௌசல்யா கணவன் நடுரோட்டை வெட்டப்பட்டான். என்ன காரணம்? காதல் திருமணம் தான். காதல் திருமணம் செய்கிறவர்களுக்கு தான் அரசு வேலைன்னு ஒரு சட்டத்தை போட சொல்லுங்கள். வைரமுத்தன் தலைவன் கருணாநிதி கட்சி தான் கேட்குறேன். காதல் மனம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை, மாநில அரசு வேலை, மத்திய அரசு வேலைன்னு சொல்லுங்கள். தாழ்த்தப்பட்ட பெண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் மேல் சேதி போய் போய் கல்யாணம் பண்ணிடுவோம். கல்யாணம் பண்ணி நேரம் எங்கே போவான்? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிடுவான். எல்லா அரசு பதவி இதை மாநில அரசும் செய்யாது, மத்திய அரசு செய்யாது. ஆனால் சாதியை ஒழிப்பாங்குவான். நீங்கள் முருகன் போனார்னா சங்கராச்சாரிய பின்னாடி வழியை செருப்பு விடுறாங்க, அங்கே தான் உட்கார வச்சு பார்க்குறாரு. சுப்பிரமணிய சாமி போனார்னா சேர் போட்டு பார்க்குறாரு சங்கராச்சாரிய. இது தெரியாதா மத்திய அரசு? மத்திய அரசாங்கம் தான் சாதியை சாதியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதனங்களும் சங்கராச்சாரியார்களும் போற்றப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள்.